ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே. தி ஆக்கோலைட் ஒரு வழியா ரிலீஸ் ஆயிருச்சு. இன்னைக்கு வந்துட்டு ரெண்டு எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்குங்க. சும்மா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அண்ட் முக்கியமா வந்துட்டு இந்த ஒரு சீரிஸ் வந்துட்டு ஹை ரிபப்ளிக் காலகட்டங்கள் நடக்குது. ஸோ ஸ்டார் வார்ஸ்க்கு நீங்க புதுசு அப்படின்னா மறக்காம வந்துட்டு ஸ்டார் வார்ஸ் பார்ப்பதற்கு முன் தெரிய வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம பிரான்சைஸ் எல்லாமே முடிச்சாச்சு. அதாவது மூவி பிரான்சைஸ் எல்லாம் முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் சீரிஸ் எல்லாமே முடிச்சாச்சு. அண்ட் ஃபர்தரா வர சீரிஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கோம். இந்த ஒரு ஆக்டிவிட்டி வந்துட்டு இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகிற பட்சத்துக்கு. ஸோ வீக்லி ஒரு எபிசோட் வந்துட்டு வரும். இன்னைக்கு மட்டும் ரெண்டு எபிசோட் விட்டுருக்காங்க, ஏன்னா முதல் நாள் பிரீமியர் அப்படிங்கறனால. மறக்காம ஸ்டார் வார்ஸ் வர மற்ற வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. நம்ம ஸ்டார் வார்ஸ்லேயே பெண்டிங் இருக்க கண்டென்ட் எது அப்படின்னா காமிக்ஸ் மட்டும்தான். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அது ஓகே. நம்ம வந்துட்டு பொறுமையாக அதை பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஆக்கோலைட்டோட சீசன் ஒன்னோட எபிசோட் ஒன் பார்த்துடலாம். ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் பக்கம் போகுதுங்க. ஆனால் சில சீன்ஸ் வந்துட்டு எனக்கு பார்க்கும்போது வந்துட்டு அன்நேச்சுரலாக ஃபீல் ஆச்சு, நம்ம சீரியஸ் சொல்கிற மாதிரியே. பட் ஆனால் பிளாட் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அது ஏன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன், மேண்டலோரியன் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு என்ன ஃபீல் வந்துச்சோ, ஆண்டோர் பார்க்கும்போது உங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு ஃபீல் எதுவுமே வந்துட்டு கண்டிப்பாக இதில் கிடைக்காது. ஏன்னா கண்டிப்பாக அது புதுசாக இருக்கும். ஏன்னா ஹை ரிபப்ளிக் காலகட்டங்கும் போது அந்த ரிபப்ளிக்கே வேற மாதிரி இருக்கும். ஒருவேளை ஃபர்தராக வரப்போகிற எபிசோட்ஸில் வந்துட்டு கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணலாம், பார்ப்போம். டிஸ்னி வந்துட்டு உலட்ட மாட்டாங்கன்னு சொல்லி நம்புறேன். அண்ட் இது தமிழ் டப் பண்ண கிடையாது, நீங்கள் இங்கிலீஷில் வந்துட்டு ஹாட் ஸ்டாரில் செக் பண்ணி பார்க்கலாம். டெலகிராம் பேஜஸ்லேயும் ஃபைல்ஸ் வந்துருச்சு இல்லையா? நம்ம சேனலே பார்த்து புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டார்ஸோட ஃபேமிலி வளரும் இல்லையா? சரி ஓகேங்க, டேரெக்டாக வந்துட்டு இப்போ கதைக்குள்ளேயே போயிடலாம். சார், நம்ம எல்லாருக்கும் முன்னாடி தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இது 132 BBY காலகட்டங்களில் நடக்கிறதா தான் வந்துட்டு நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஆரம்பத்திலே ஒரு ஓப்பனிங் கால் மாதிரி போடுறாங்க. நம்ம வந்துட்டு எப்போவுமே பார்க்குற ஓப்பனிங் கால் மாதிரி கிடையாது, ஒரு முன்னுரை அப்படின்னே சொல்லலாம். அந்த முன்னுரையில் என்ன இருக்குது அப்படின்னா, எம்பையர் வந்துட்டு எழுச்சி ஆகிறதுக்கு 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கதை ஆரம்பிக்கிறதாகவும், அந்த சமயத்தில் வந்துட்டு அமைதி மட்டும்தான் இருந்தது அப்படின்னும், கெலாக்டிக் ரிபப்ளிக் ஆகட்டும் ஜெடாயர் ஆகட்டும் எல்லாருமே வந்துட்டு போரே இல்லாமல் பல நூற்றாண்டுகள் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை ஆரம்பிக்குது. ஆனால் கேலக்சியோட ஒரு முனையில் வந்துட்டு இருள் இருக்குது, சில சக்தி வாய்ந்தவங்க வந்துட்டு ரகசியமாக ஆற்றல் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு கத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஃபோர்ஸை வந்துட்டு ரகசியமாக நிறைய பேர் வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் கற்றுக்கிறாங்க. அப்படி கற்றுக்கிட்டு இருந்தவங்களில் ஒருத்தர் ஒரு அசாசின் வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. யார? நம்ம ஜடாயா தான். அந்த ஒன் அசாசின் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட அன் அக்கோலைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை வந்துட்டு ஆரம்பிக்குது. ஆக்சுவலி நம்ம முன்னாடியே சொன்னதான், அக்கோலைட் அப்படிங்கிறது என் ஃபாலோவர் அப்படின்னு சொல்லலாம். பர்டிகுலர் ஆர்டரை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறவங்க தான் அன் அக்கோலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோரார் லைக் அந்த மாதிரி தான். சரி ஓகே. ஸோ கதை ஆரம்பிக்கிறது வந்துட்டு உயிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல புதுசாக நம்மளுக்கு நிறைய இடங்களை வந்துட்டு இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க உண்மையாலுமே. ஸோ ஓப்பனிங்கே வந்துட்டு நம்ம மேகிட்டு இருந்தால் ஆரம்பிக்குது. அவங்க வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கேண்டீனா மாதிரி ஒரு இடத்துக்கிட்ட போகும்போது, நீ சொன்ன அந்த ஜடா எங்க இருக்காரு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டு உள்ளதா இருக்காங்க மாதிரி வந்துட்டு செய்ய காசுக்கு அப்புறம் அவங்ககிட்ட காசு கொடுத்துட்டு நேரம் உள்ள போறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் மாஸ்டர் இந்த ஆரா தான் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், கேரி ஆனிமாஸ் தான் வந்துட்டு இந்த ஒரு கேரக்டர் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு நீங்க மேட்ரிக் சீரீஸ்ல பார்த்துருப்பீங்க. சரி ஓகே. இதுல வந்துட்டு இந்தாரா கிட்ட வந்துட்டு நேருக்கு நேர் வந்துட்டு சண்டை கேட்கறாங்க. உனக்கு எனக்கு வந்துட்டு ஒரு பழைய பாக்கி தீக்க வேண்டியது இருக்குது, உங்ககிட்ட இருக்கிற மொத்த சக்தி வச்சு எங்கூட சண்டை போட அப்படின்னு நம்ம மே வந்து கேட்கும்போது சுத்தி இருக்கிறவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த சமயத்தில் வந்துட்டு இந்தாரா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆயுதம் இல்லாதவங்க வந்துட்டு நாங்கள் அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் சொல்லிட்டு சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு மே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டுத்துக்குள்ள சண்டை வரும். அண்ட் இந்த சண்டையோட நடுவில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய தடவை வந்துட்டு அவங்க லைட் சேவர் வந்துட்டு எடுக்கணும்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அது எந்த ஒரு ரீசனுக்காகன்னு சொல்லிட்டு தெரியல இனிஷியலாக. பட் ஆனால் ஒரு பாயிண்ட் வந்துட்டு நம்ம இந்தாரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடையாளம் தெரியாத ஒரு ஃபோர்ஸ் யூசர்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அவங்ககிட்ட ஃபோர்ஸ் இருக்குது, பட் ஆனால் அவங்க வந்துட்டு அவங்களோட சேபர் எதுவுமே யூஸ் பண்ணலாம், அவங்ககிட்ட சேபரும் கிடையாது. அண்ட் இவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு எகைன் மே வரது மட்டும் இல்லாமல் அவங்க கூட சண்டை வரும். சண்டை வரும்போது டக்குன்னு அவங்களோட மாஸ்க் வந்துட்டு கழட்டிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்கள பார்த்துன்னு நீயா நீங்கள் என்ன போட்ட அப்படின்னு சொல்லி இந்தாரா கேட்கும்போது, அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வரும் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னும். அந்த சமயத்தில் கீழே ஒருத்தர் இருப்பார், அவரை வந்துட்டு நைஃப் வச்சு கொள்ற மாதிரி வந்துட்டு நம்ம மே வந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த அப்பாவியை காப்பதற்காக நம்ம இந்தாரா வந்துட்டு ஃபோர்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு கேப்பை பயன்படுத்தி மே வந்து நம்ம இந்தாராவோட நெஞ்சிலே கத்தி வச்சு சாகடிச்சிருவாங்க. சீரியஸ்லி ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் நினைச்சிட்டு இருந்தோம் சீரிஸ் ட்ரெய்லர் பார்க்கும்போது, ஒரு முக்கியமான கேரக்டராக இருப்பாங்க. அதே சமயம் மேட்ரிக்ஸோட ஃபேம் அப்படிங்கிறனாலே வந்துட்டு ஒரு ஹைப் இருந்துச்சு, ஓகே சம்திங் குட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க இந்த இடத்துல கொன்னது வந்து சத்தியமாக ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. சரி ஓகே, அது வந்து அவங்களோட பிளாட் அப்படி இருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும்? சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மள வேறு இவன் பார்த்துட்டானே மாஸ்க் இல்லாமல்னு சொல்லிட்டு கொல்லலாம்னு சொல்லிட்டு போவாங்க நம்ம மே. பட் இருந்தாலும் கூட வந்துட்டு அவரோட குழந்தை வந்துட்டு இருக்கும், அதனால குழந்தை மாதிரி கொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் டைட்டில் போட்டு நேரடியாக வந்துட்டு எகெயின் நம்ம மே வந்து ஏதோ ஒரு இடத்துல எந்திரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. எந்திரிக்கும் போது பிப் அப்படிங்கிற ஒரு ட்ராய்டு வந்துட்டு குட் மார்னிங் சொல்லி இவங்களுமே குட் மார்னிங் சொல்லிட்டு எந்திரிப்பாங்க. நார்மலாக வந்துட்டு எல்லா மெயின் ப்ரோட்டகனிஸ்டுக்குமே வந்துட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராய்டு வந்துட்டு கூடவே வந்து ட்ராவல் ஆகும். அந்த மாதிரி வந்துட்டு பிப்புங்கிற ஒரு ட்ராய்டை கொடுத்துருக்காங்க. பாசிபிளி இந்த ஒரு ட்ராய்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இவங்க இருக்கிறது வந்துட்டு ஒரு ஷிப்பு மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்காங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தர் வந்து கூப்பிட்றாரு, ஆனால் கூப்பிடும்போது ஓ ஷா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நம்மளுக்கு அப்போ தான் டவுட் வரும், ஓகே மேங்கிற பேர் வந்துட்டு ரகசியமாக இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். அப்போ வந்தவர் வந்துட்டு என்ன கேட்பார் அப்படின்னா, நாஷ தக்னி ஏன் வரல அப்படி மாதிரி தான் கேட்பாரு.
நார்ஷதா அப்படிங்கிறது வந்துட்டு நல்ஹட்டால் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிலவுங்க ஓகேங்களா. அது வந்துட்டு ஒரு ஸ்மக்லர் மூன் அப்படின்னே சொல்லுவாங்க. அது வந்து குட்டி காரசாண்டு மாதிரி தாங்க ஓகேவா. ஸோ நம்ம ஓஷா கிட்ட வந்துட்டு இப்போ பேசிட்டு வரது யார் அப்படின்னா பிலிக் அப்படிங்கிற ஒருத்தர். இவங்க வந்துட்டு கிராஸ் பண்ணி வரும்போது அப்படி நடந்துகிட்டு இவங்க யாரோட ஷிப்பில் இருக்காங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும். யாருனா ட்ரேட் ஃபெடரேஷனோட ஷிப்பில் தான் இருக்காங்க. ஏதோ ஒரு சம் சார்ட் ஆஃப் கார்கோ வந்துட்டு சப்ளை பண்ணுறக்கா போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு இவங்க ஒரு மெக்கானிக் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ ட்ரேட் ஃபெடரேஷனோட தலைவர்கள் யார் நெய்மோடியன்ஸ் அப்படிங்கிற ஸ்பீஷியஸை சேர்ந்தவங்க. ஸோ நியூட் கன்ரே ஃபேண்டம் மெனஸ் படத்தில் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ரொம்பவுமே பேராசை பிடிச்சவங்களா இருப்பாங்க. என்னன்னா வந்துட்டு இவங்க அப்படி நடந்து பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு இவங்க ஷிப்பில் ஒரு கோளார் ஆகிரும். அந்த கோளார் வந்துட்டு சரி பண்ணுறக்கா வந்துட்டு ஸ்பேஸ் ஷூட் போட்டு மேலே வெளியில் போவாங்க நம்ம ஃபிலிக்கும் நம்ம ஓஷாவும். அந்த சமயத்தில் அந்த ட்ரேட் ஃபெடரேஷன் லீடர் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவங்க என்னானாலும் பரவாயில்ல நம்மளுக்கு வந்துட்டு எப்படியாவது நம்மளோட கார்கோவை போய் சேர்க்கணும் ஓகேவா அப்படி மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ ட்ரேட் ஃபெடரேஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட ரொம்பவே பேராசை பிடிச்சவங்க மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த சமயத்தில் நம்ம ஓஷாவும் ஃபிலிக்கும் போட்டுக்க அந்த ஒரு ஸ்பேஸ் ஷூட்டை பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரலி அது வந்துட்டு நம்ம ரீசெண்டாக வந்து அசோகா சீரீஸில் இருக்கிற ஸ்பேஸ் ஷூட் மாதிரி இருக்காது. கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி தான் இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு டீட்டெயிலிங். ஆனால் அந்த சமயத்தில் வந்துட்டு ஒரு விஷயம் ஃபயர் ஆயிரும். ஃபயர் ஆகும்போது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன மெமரிஸ் வந்துட்டு வரும். மோரலைக் அவங்களோட ஹோம் பிளானட்ல வந்துட்டு மொத்தமாக எரிஞ்சப்ப இருந்த ஒரு மெமரிஸ் சில குரல்கள்லாம் அவங்களுக்கு வந்து கேட்கும். இதை வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம் ட்ரெய்லர்லேயே அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மெமரி மாதிரி வந்துட்டு நினச்சி பார்த்துட்ருப்பாங்க. பட் ஆனால் அந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா திடீர்னு ஜடாய்கள் வந்துருவாங்க. ஸோ ரெண்டு பேர் வருவாங்க. ஜடாய் நைட்டான யார்ட் ஃபேண்டர் அப்படிங்கிற ஒருத்தரும் அவரோட பேடவனான கேசி லோவா அப்படிங்கிற ஒருத்தங்களும் அவங்க உள்ள வந்து நேராக அந்த ட்ரேட் ஃபெடரேஷனோட தலைவர் கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி முன்னாள் ஜடாயான ஓஷா எங்கேன்னு சொல்லி தான் கேட்பாங்க. அப்படிலாம் யாரும் கிடையாதுங்க, இது வந்துட்டு ஒரு கார்கோ ஷிப், இதில் கார்கோ தவிர வருது இல்லை அப்படிங்கிற சொல்லும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் எபிலிட்டி வந்துட்டு யூஸ் பண்ணுறக்கா பார்ப்பாரு. அதை வந்துட்டு ஜடாய் மைண்ட் ப்ரோப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்துட்டு நீங்கள் சீக்வன்ஸில் பார்த்துருப்பீங்க. நம்ம கைலோரன் அதிகமாக யூஸ் பண்ணுவார். பட் ஆனால் யூஸ் பண்ணுறதை பார்க்கும்போதே பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஓஷாவை பார்த்து நடந்ததெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நான் ஏன் கொல்ல போகிறேன் அப்படிமாதிரி இருக்கும்போது இல்லை சாட்சிகளாக வந்துட்டு உனக்கு எதிராக இருக்கு அப்படிமாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு சில இன்வெஸ்டிகேஷன் வைப்பாங்க. அதில் என்ன தெரிய வரும் அப்படின்னா 8 வயசாக இருக்கும்போது தான் வந்துட்டு இவங்க ஜடாய் ஆட்டில் வந்துட்டு சேர்ந்துருக்காங்கன்னு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஜடாய் ஆட்டை விட்டு வந்துட்டாங்கன்னு வந்துட்டு சொல்லுவாங்க. மோரலைக்கு வந்துட்டு இந்த ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா ஓஷா அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்துட்டு நம்ம அசோகாவோட ஃபோர் ஷேடோவிங் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீசனால தான் வந்துட்டு அந்த ஜடாய் ஆட்டை விட்டு வந்திருக்காங்க. அசோகா மேலேயும் வந்துட்டு குற்றச்சாட்டு தான் அமைச்சிருப்பாங்க. பட் ஆனால் வந்துட்டு இல்லை நீ போனப்போ வந்துட்டு இண்டாரா வந்துட்டு நீ வேணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்துட்டு கோவப்பட்டு அவங்களை குண்டியோடு சொல்லி கேட்கும்போது இங்கே பாரு ஜடாய் ஆட்டை விட்டு வெளியில் வந்து வந்துட்டு என்னோட சுயமான ஒரு முடிவு நானாக இஷ்டப்பட்டு வெளியில் வந்தேன் அப்படி மாதிரி வந்துட்டு நம்ம ஓஷா வந்துட்டு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நான் ஏன்டா கொல்ல போகிறேன் அப்படி மாதிரி கேட்கும்போது அந்த கூட இருக்கிற அந்த டாசி லோவா அப்படிங்கிற அந்த பேடை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு கேன்டீனால் வந்துட்டு ஒருத்தர் மட்டும் உயிரோடு விட்டு வந்திருப்பாங்களே இவங்க அவர் வந்துட்டு சாட்சியை கூட்டுறது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு வழியெல்லாம் வந்துட்டு உன்னை கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த சமயத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இந்த 6 வருஷமும் வந்துட்டு நீ யாருக்காக வேலை செஞ்சுட்டு அப்படி மாதிரி கேட்கும்போது கார்ப் செக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது கார்பரேட் செக்டர் ஆஃப் த அவுட்டர் ரிம் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலி க்ளோன் வார் சமயத்திலையுமே இவங்களை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கார்பரேட் ஜோன் தான் வந்துட்டு செப்பரேட்டிஸ்ட் அலையன்ஸுக்கு அதிகமாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணது ஓகேங்களா. அதே சமயம் ரெபல்ஸுக்குமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எந்த காலகட்டத்தில் ரைஸ் ஆஃப் த எம்பையர் காலகட்டங்களில். ஸோ இப்போ இருந்தே அவங்க வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜடாய்கள் வந்த ஒரு ஷிப் இருக்கு இல்லையா அது வந்துட்டு என்ன ஷிப் அப்படின்னா ஜடாய் வெக்டர்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஹைரிபுலிக் ஷிப்லேயே வந்துட்டு ஒரு கிளாசிக்கான ஒரு ஷிப் எல்லாருக்குமே பிடிச்சது. அது வந்துட்டு லைவ் ஆக்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட காஸ்ட்யூம்ஸ் அந்த ஒயிட் அண்ட் கோல்டன் ரோப் இருக்கிற மாதிரி ஹைரிபுலிக் காலகட்டங்கள் இருக்கிற அந்த காஸ்ட்யூம் அப்படியே தட்ஸ் நைஸுங்க. அந்த டாசி லோவா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இல்லையா அது வந்துட்டு ஜைகீரியன் அப்படிங்கிற ஸ்பீஷியஸை சேர்ந்தவங்க. க்ளோன் வார்ஸ் வந்துட்டு தான் முதல் தடவை இவங்களை காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு லைவ் ஆக்ஷனில் காட்டியிருக்காங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு நேரடியாக வந்துட்டு நம்ம ஓஷா வந்துட்டு அந்த பிரசன்ஷிப்பில் ஏற்றி விட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி நேராக காரசாண்டுக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த ஜடாய் டெம்பிளை பாருங்க. அந்த ஒரு ஒயிட் ஷர்ட் வந்துட்டு அந்த ஹைரிபுலிக் காலகட்டங்களில் ஜடாய் டெம்பிள் எப்படி இருக்குங்கிறத அழகாக காட்டியிருப்பாங்க. அங்கே வந்துட்டு நம்ம மாஸ்டர் சோல் வந்துட்டு யங்லிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு மெடிடேஷன் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாருங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம ட்ரெயிலில் பார்த்த ஒரு சீக்வன்ஸ் தான் யார் யாருக்கு என்னென்ன தெரியுது லைஃப்னு சொல்லுவாங்க, பேலன்ஸ் தருவாங்க, ஃபயர் சொல்லுவாங்க. அப்போன்ட்டு அவர் ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவார் என்ன அப்படின்னா அந்த ஃபயர்னு சொல்லுவோம் மட்டும் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்கறது மட்டும் இல்லாமல் நெருப்பு ஆகட்டும் கடல் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு அதிகமாக நம்மளை ஆட்கொள்ள ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அது ரெண்டுமே வந்து தன்னோட வழிகளில் வர எல்லாத்தையுமே வந்துட்டு ஆட்கொண்டுரும். அதாவது மொத்தமாக நம்மளை கன்சியூம் பண்ணிக்கும். ஏன் உண்மை தானே நெருப்பு வந்துட்டு இப்போ பத்திச்சு அப்படின்னா காட்டு தீ மாதிரி பரவும் போது அதில் என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் கடலும் சுனாமி வரும்போது வந்துட்டு எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ணிடும் இல்லையா. ஸோ இந்த கடல் மாதிரியும் அந்த நெருப்பு மாதிரியும் தான் ஆற்றலுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் வருவாங்க. அவங்க பேர் வெர்னஸ்த்ரா அப்படிங்கிற ஒருத்தங்க. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு விஷயமும் இருக்கு. நம்ம ஓஷாவோட செகண்ட் நேம் இருக்கு இல்லையா அது வந்துட்டு ஓஷா அனிசேயா அப்படிங்கிற ஒருத்தங்க. நம்ம ட்ரெயிலில் வந்துட்டு மதர் அனிசேயா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ ப்ராபப்ளி மதர் அனிசேயா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஓஷாவோட தாயா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்தரா சீரீஸ் வரும்போது நம்மளுக்கு தெரிய வரும் சொல்லி நினைக்கிறேன். ஸோ வாட் அவருங்க அந்த இடத்துல வெர்னஸ்த்ரா ரோவ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நடந்ததெல்லாம் சொல்லிட்டு எனக்கு என்னமோ வந்துட்டு ஓஷா தான் கொண்டிருப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா அதுக்கான ஆதாரமும் இருக்கு அப்படிங்கிற சொல்ல ஓஷா வந்துட்டு அதை பண்ண மாட்டா ஏன்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஸ்டோரி சொல்லுவார். என்ன அப்படின்னா பிரெண்டாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்துட்டு நம்ம ஓஷாவோட ஹோம் பிளானட்டா இருந்திருக்கு. அந்த சமயத்தில் வந்து அங்கே ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல வந்துட்டு ஓஷா வந்துட்டு அவர் குடும்பத்தையே இழந்துட்டா. அந்த சமயத்தில் தான் நம்ம சோல் ஆகட்டும் அதே சமயம் இண்டார் ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்துட்டு நம்ம ஓஷாவை கூட்டிட்டு வந்து ஸோ வந்துட்டு எங்களை பாதுகாவலர்களாக தான் பாப்பாளை தவிர்த்து பகையாளியாக பார்க்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சோல் சொல்லுவார். பட் இருந்தாலும் நீ எமோஷனலாக வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்க அதனால நீ என்ன சொன்னால் நம்ப மாட்டா அப்படிங்கிற வந்துட்டு வெர்னஸ்த்ரா வந்துட்டு சொல்லுவாங்க. அண்ட் முக்கியமான இடத்துல
சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, லிட்ரலிங்க ஆனக்கினுக்கும் அசோகாக்கு என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சோ, அந்த ஒரு பாண்ட் இருந்துச்சோ, அதே மாதிரி வந்துட்டு நம்ம சோல் கிட்டையும் அண்ட் ஓஷா கிட்டையும் வந்துட்டு நீங்க வந்து பாப்பீங்க. அது எனக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம சோலையும் சரி ஓஷாவையும் பார்க்கும்போது எனக்கு முதல்ல மைண்டுக்கு வந்தது வந்துட்டு அசோகாவும் ஆனக்கின் தான். அந்த வெர்னஸரை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் என்ன அப்படின்னா, வந்துட்டு 15 வயசுலயே வந்துட்டு ஜெடாய் நைட் ஆனவங்க. ஸோ அதை வந்துட்டு நேரடியா நம்ம ஓஷா கிட்ட வந்தீங்க அப்படின்னா, அங்க டிராட்ஸ் எல்லாம் தான் வந்துட்டு ஷிப் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சில க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நம்ம ஓஷா கூட நிறைய பேர் வந்து பிடிச்சி வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே தப்பிக்கிறக்காக பிளான் பண்ணுவாங்க. அப்படி தப்பிக்கிறக்காக பிளான் பண்ணும்போது பக்கத்தில் ஒருத்தர் இருப்பாரு, அவரோட வாயில வந்துட்டு ஸ்டார் ஃபிஷ் மாதிரி ஒன்று இருக்குங்க. அது வந்துட்டு டிபுக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதனோட வாய்க்குள்ள போயிட்டு அவங்க மூளையை வந்துட்டு ஏதோ செயலாக்க வைக்கும், அவர் வந்துட்டு அவங்க வந்து அப்படியே டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் சரி ஓகே நீ தான் வந்துட்டு ஜடாய குனியாமா, சரி என் கூட சேர்ந்து நீ தப்பிக்கிற அப்படிமா சொல்லும்போது, நான் தப்பிக்க மாட்டேன் எனக்கு ஜடாயம் நம்பிக்கை இருக்கு நம்மளது பண்ண மாட்டேன் சொல்லும்போது, நீ வேணா நம்புவான்னு சொல்லி இவங்களா தப்பிக்க பார்ப்பாங்க. அப்போ வந்து பர்டிகுலர் பின்னாடி ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து ஹாஃப் மெஷின் அண்ட் ஹாஃப் ஹியூமனா இருப்பார். டக்குன்னு அவர் பார்க்கும்போது வந்துட்டு வேடர் வந்துட்டு கலாய்க்கிற மாதிரி இருந்துச்சுங்க. சீரியஸ்லி அந்த மாதிரி எனக்கு ஃபீல், எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. யாராங்க வேடர் வந்து கலாய்க்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கா அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதனால அவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஷிப்பில் இருக்கிற டிராய்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி அதை வந்துட்டு ஷிப்பை ஓட்ட ஓடாம பண்ணிடுவான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்துட்டு எஸ்கேப் பர்சனல் தப்பிச்சிருவாங்க. அதே மாதிரி சரினு சொல்லிட்டு இவங்களுமே யாரையும் நம்ம ஓஷாவுமே வந்து தப்பிக்கணும் சொல்லி பார்க்கும்போது, இவங்களோட அந்த ஒரு டிராய்ட் இருக்கு இப்போ அது ரொம்பவே குட்டியாக தான் இருக்கும். அது வந்துட்டு எங்கே கீழே ஒழுகும், அதை வந்து ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கலாம் சொல்லி பார்ப்பாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு அது வராது. பட் இனிஷியலாக வந்துட்டு நீங்கள் அந்த ஃபைட் சீக்வன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாயிண்டில் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அவங்க நைஃப் வந்து இழுத்துருப்பாங்க. ஏன் அவங்களால அப்போ இழுக்க முடிஞ்சிச்சு, இப்போ ஏன் அவங்களால வந்துட்டு அதை பண்ண முடியல அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே ஆரம்பத்தில் இருக்குது. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஷிப் வந்து ஷேக் ஆகும்போது டக்குனு அந்த பிப் பக்கத்தில் வரது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து தப்பிப்பாங்க. தப்பிக்கும் போது பக்கத்தில் ஒருத்தர் இருப்பான், அவனுமே தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பத்தக போகும்போது அவன் வாயிலுக்கிறது எடுப்பாங்க. எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை தள்ளி விட்டு அவன் எஸ்கேப் பண்ணல தப்பிச்சிருவான். இவங்க வந்துட்டு ஷிப்புக்குள்ளே மாட்டிவாங்க, அதனால் வேறு வழியில் வந்துட்டு ஷிப்பில் வந்துட்டு அந்த சைட் பில் போட்டு அப்படியே உட்காந்துவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஷிப் வந்துட்டு கிராஷ் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் அங்கே கிராஷ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ட்ரெய்லர் சீக்வன்ஸில் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு கிராஷ் ஆகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் இது ரியல் கிராஷ் தான், சரி ஓகே பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு நேரடியாக வந்து நீங்கள் கார் சவுண்டுக்கு வந்தீங்க அப்படின்னா, ஜெக்கி லோனா அப்படிங்கிற ஒரு ரேரான ஒரு ஹாஃப் ஈலியன் ஸ்பீஷிஸ் சேர்ந்தா ஒருத்தவங்க வந்துட்டு காமிப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு நம்ம ஓஷா போனதுக்கப்புறம் நம்ம சோலுக்கு இருக்கிற ஒரு புது பேடவான்ட்டிங்களா. இவங்களோட ஸ்பீஷிஸ் வந்துட்டு ஜப்பாவோட பேலஸில் ரிட்டர்ன் ஆஃப் த ஜெடையில் வந்துட்டு இவங்களோட ஸ்பீஷிஸ் சேர்ந்தவங்க வந்துட்டு டான்ஸராக இருந்திருப்பாங்க. மறக்காம வந்துட்டு ஒரு ரிட்டர்ன் ஆஃப் த ஜெடை பார்த்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிங்கன்னா மறக்காம சொல்லுங்க. ஓகே சரி ஓகே. இப்போ பேடன் வரும்போது நம்ம ஓஷாவோட பழைய ஹோலோகிராம் மெசேஜ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சோல் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம பேடன் வந்துட்டு நம்ம கிளம்பலாம் சொல்லி சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு சில விஷயங்கள் கேட்பாங்க. நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க எப்பவுமே வந்துட்டு பாஸ்ட் வந்துட்டு நம்மளை ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏன்னா அது கூட நம்ம எமோஷனல் கனெக்ட் ஆகும்போது வந்துட்டு டார்க் லீட் பண்ணணும் அப்படி மாதிரி சொல்ல வரும்போதே, ஆனால் சில சமயங்களில் வந்துட்டு நம்ம பாஸ்ட் வந்துட்டு ரீகால் பண்ணி பார்க்கணும், ஏன்னா அந்த மெமரிஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு பாடமாக இருக்கும், அதை வந்துட்டு எதிர்காலத்தில் திரும்ப நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு லெசன் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம சோல் சொல்லுவார். ஸோ எமோஷனலாக கனெக்ட் ஆகிறது வந்துட்டு ஜெடை ஆர்டருக்கு வந்துட்டு ஆகாது அப்படிங்கிறது வந்துட்டு 25,000 BBO வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். பட் ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் ஹை ரிபப்ளிக்ல மட்டும் நம்ம சோல் சொல்ற விஷயம் வந்துட்டு புதுசாக இருக்குங்க. ஏன்னா எமோஷனலாக கனெக்ட் ஆகிறது நல்லது, அதனால வந்துட்டு என்ன நடந்தாலுமே வந்துட்டு அந்த மெமரிஸ் ரீகால் பண்ணும்போது ஃபியூச்சரில் எகைன் அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தால் முன்னாடி நடந்த தப்பு வந்துட்டு திரும்ப நடக்காம நம்ம பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் சீரியஸ்லி. அது வந்துட்டு அவங்க வந்து வெளியில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எஸ்கேப் பண்ணல தப்பிச்சாங்களே பிரசனர்ஸ் எல்லாமே அவங்க எல்லாத்தையுமே அவங்க பிடிச்சிருவாங்க. தப்பிச்சதே வேஸ்ட் அப்படி மாதிரி இருக்கும்போது அதில் ஒரு பர்டிகுலர் கடைசியாக வந்துட்டு ஓஷா ஒருத்தவங்களை காப்பாற்றிருப்பாங்கல்ல, அவர் வந்துட்டு தனியாக வச்சிருப்பாங்க. அவர் வந்துட்டு என்ன சொல்லிட்டு அந்த ஜெடாய்க்கில் வந்துட்டு ரொம்பவே மோசமானவ, அவளுக்குள்ள வந்துட்டு நான் இருளை வந்துட்டு உணர்ந்தேன் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் வந்துட்டு அவர்கிட்ட போயிட்டு என்ன நடந்தது அதை மட்டும் சொல்ல அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, இல்லை அவனை காப்பாற்ற பார்த்தா ஆனால் வந்துட்டு நான் அப்படியே விட்டுட்டு வந்தேன் அப்படி மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே அப்போ அவதான் வந்துட்டு அந்த ஷிப்போட கிராஷ் சைட்டில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறக்கா போவாங்க. ஸோ அவங்க கிராஷ் ஆன இடம் வந்துட்டு கேரளாக் அப்படிங்கிற ஒரு இடம். நம்ம சோல் வந்துட்டு நேரடியாக நானே போகிறேன் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. சரி சொல்லிட்டு வெர்னஸ் தரம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் கூட ஆட்களை கூட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாடையும் அதே சமயம் நம்ம ஜெக்கியும் வந்துட்டு சேர்த்து கூட்டிட்டு கிளம்பிடுவாங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு கிளம்பும்போது வந்துட்டு ஷிப் எல்லாத்தையுமே எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஜெடையோட ஃப்ளாக்ஷிப் வந்துட்டு அத்தராக்சியான்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ரிபப்ளிக் க்ரூசர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு லாங் பீம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு போகிற ஷிப்பில் வந்துட்டு போலன் 717 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு அந்த ஹைப்பர் டிரைவ் யூனிட் வந்துட்டு மொத்தமாக டிட்டாச் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு அந்த ஹைப்பர் ஸ்பேஸ் ரிங் எல்லாத்தையுமே வந்துட்டு கொண்டு வராங்க இல்லையா ப்ரீக்வல்ஸில், அதோட முன்னோடின்னு சொல்லி நினைக்கிறேங்க. ஏன்னா வந்துட்டு அந்த ஹைப்பர் ஸ்பேஸ் வந்து டிட்டாச் பண்ண முடியும் அப்படின்னா அது மாட்டினா தான் வந்துட்டு ஹைப்பர் டிரைவ் வந்துட்டு பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது வந்துட்டு அந்த ஹைப்பர் ஸ்பேஸ் ரிங்ஸை வந்துட்டு ப்ரீக்வல்ஸில் யூஸ் பண்ணுறது தான் ஹை ரிபப்ளிக் காலகட்டங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க போலங்க. நல்லா இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு இந்த நம்ம ஓபிவானோடது அதெல்லாமே ஷிப்பெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஹைப்பர் ஸ்பேஸ் ரிங்கை யூஸ் பண்ணிட்டு ஷிப்லேருந்து தனியாக வந்து டிட்டாச் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. மோரலைக் அதே ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு பக்கம் இவங்க கிளம்ப, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓஷா வந்துட்டு மயக்கத்தில் எந்திரிப்பாங்க. எந்திரிக்கும் வந்துட்டு யாரோ ஒருத்தங்க வந்துட்டு பின்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும், அவங்கள வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஒரு பாயிண்ட்டில் வந்துட்டு அது அப்படியே நின்று திரும்பி பார்க்க, திரும்பி பார்க்கும்போது வந்துட்டு அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கும். கரெக்டாக பார்க்க நம்ம ஓஷாவோட ஒரு யங் ஏஜ் மாதிரி தாங்க இருக்கும். ஓகேங்களா. அப்போ வந்துட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா, எப்படி இருக்க சகோதரி அப்படி மாதிரி சொல்லி கேட்கும்போது நம்மளுக்கு தெரிய வரும் இவங்க ரெண்டு பேருமே சகோதரிகள், அதே சமயம் ட்வின்ஸ் அப்படிங்கிறது தெரிய வரும்.
ஸோ மே அண்ட் ஓஷா. நான் கூட வந்துட்டு இனிஷியல் நீங்கள் பார்க்கும்போது சீரியஸ்லி வந்துட்டு இவ கொண்டுட்டு வேற பேரில் வந்துட்டு மாற்றி வந்துட்டு டபுள் கேம் ஆடுறா போல அப்படி மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் ஆனால் நேரத்தில் ட்வின்ஸுங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்க்கல. சீரியஸ்லி எனக்கு வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம வந்துட்டு ட்ரெயிலர் வந்த காலகட்டத்திலேருந்து பிரேக் டவுன் போடும்போது வந்துட்டு மேங்கிற ஒரு கேரக்டர் தான் வந்துட்டு இவங்க நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே தான் இருந்திருப்போம். பட் ஓஷா அண்ட் மேங்கிற ட்வின் கேரக்டராக இருக்குன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணவே இல்லை. மேபி ஃபர்தராக வந்து ட்ரெயிலர் எதுவும் பார்க்கல. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு அப்படியே அவங்க துரத்தி போகும்போது ஃபஸ்ட் வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் இந்த பிரண்டாக் அப்படிங்கிற அந்த ஃபயர் இருந்துச்சு இல்லையா அவங்களோட ஹோம்லேண்டில் அந்த ஒரு சீக்வன்ஸை தாண்டி ஓடிட்டு இருப்பாங்க. ஓடினதுக்கப்புறம் வந்துட்டு நேரடியாக வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு ஹைடவுட் ரூம் மாதிரி இடத்துக்குள்ள போவாங்க. அப்போ போகும்போது வந்துட்டு நம்ம ஓஷா வந்துட்டு மேகிட்ட கேட்பாங்க, நீ தான் இந்தாராவை கொண்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் தான் கொண்டு அப்படி மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்போ டக்குன்னு வந்துட்டு அவங்க தூக்கத்துலேருந்து எந்திரிப்பாங்க. ஸோ லிட்டரலி வந்துட்டு ஓஷாக்கு வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் விஷன்ங்க. ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு இவங்க பயந்து போய் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் பிப்பை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம சோல் ஆகட்டும் அண்ட் ஜெக்கி அண்ட் யார்ட் மூணு பேர்த்துக்கிட்டே வந்துட்டு சில கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம சோல் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுவார். என்ன அப்படின்னா ஆக்சுவலி அந்த இடத்துல வந்துட்டு அவளுக்கு ஒரு சகோதரி இருந்தா, அவ பேர் வந்துட்டு மே, அவங்க வந்துட்டு ட்வின்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு இந்த இடத்துல அவருமே ரிவீல் பண்ணுவாரு. ஸோ அவங்கள பத்தி நான் மென்ஷன் பண்ண வேணா நினைச்சேன். எனக்கு என்ன பாசிபிளி மே வந்துட்டு தான் குன்றுப்பாலோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அப்படிமாரி சொல்லும்போது அவங்க ட்வின்ஸ் சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது நான் தான் வந்துட்டு மறைச்சேன்னு சொல்லுவாரு. அது ஏன் வந்துட்டு மறைச்சாருன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன் அந்த டேட்டா வந்துட்டு எதுலையுமே வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணலன்னு வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு எதுவுமே சொல்லப்படலைங்க கரெக்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கிராஸ் சைடுக்கு போயிருவாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஓஷா வந்து பார்த்தீங்கன்னா வழி தேடி ஓடிட்டு இருப்பாங்க. ஆனால் வழி தேடி ஓடும்போது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையோட உச்சியில தான் போய் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ கீழே போனா விழுந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கும் போது இவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிக்கும் போது வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம யாரோட லைட் சேவர் வந்துட்டு எல்லோ லைட் சேவருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து கொலை பண்ணல என்ன நம்புங்க நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போகும்போது தடி கூட்டு விழுந்துருவாங்க. பட் இருந்தாலும் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சோல் வந்துட்டு பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் மே வந்துட்டு உயிரோட தான் இருக்கா அவள் தான் பண்ணியிருக்கா அப்படிங்கிற சொல்லும்போது நான் உன நம்பர் அப்படிமாரி சொல்லுவார். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு ஓஷா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை பாருங்களேன். இன்கேஸ் நம்ம ஆனக்கின் வந்துட்டு அசோகா வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது வேடரா இல்லைன்னா இதே ஒரு எமோஷன் வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு வெளிப்பட்டிருக்கும். ஸோ அந்த கட் பண்ணி நேரம் வந்துட்டு நம்ம மே இருக்காங்க இல்லையா ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒரு வாய்ஸ் கேட்கும், சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஜடை வந்துட்டு கனவுகளில் தான் வாழ்வாங்க, அந்த கனவு வந்துட்டு எல்லாரும் பகிரப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. இப்போ நீ வந்துட்டு ஒரு ஜடை வந்துட்டு ஆயுதத்தால் வந்துட்டு தாக்குன அப்படின்னா நீ தோத்துருவ, இரும்பு இல்லைனா வந்துட்டு அந்த லேசர் எதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு பெரிய உடன்பாடோ பெரிய ஒரு பயமோலாம் கிடையாது அவங்களுக்கு அப்படிங்கிற டயலாக் முடியும் போதே கரெக்டாக வந்துட்டு நம்ம மே வந்து ஒரு இடத்த ரீச் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தர் நின்றுப்பாரு. நம்ம ட்ரெயிலரில் பார்த்தா அந்த ஒரு கேரக்டர் தான் மோரலைக்கு. அவர் வந்து சித்தா இல்லை டார்க் சைட் ஆஃப் த ஃபோர்ஸ் யூசரா அப்படிங்கிற மாதிரிலாம் இது கன்ஃபார்ம் இல்லை. இப்படி வந்துட்டு டார்க் சைட் ஆஃப் த ஃபோர்ஸ் யூசர் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லை டார்க் ஃபோர்ஸ் யூசர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டார்க் ஜெடா எப்படி வேணால் மென்ஷன் பண்ணிக்கலாங்க. சரி ஓகே, அவர் வந்துட்டு கரெக்டாக அடுத்து வந்துட்டு சொல்லுவார், ஆனால் ஒரு அக்கோலைட் வந்து ஆயுதம் இல்லாமல் தான் கொல்லுவா. அதே மாதிரி தான் அந்த அக்கோலைட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரெட் லைட் சேவர் வந்துட்டு வீல் பண்ணிட்டு அந்த கனவுகளையும் கொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவார். அந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒரு எபிசோட் முடியுது. அந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா என்னதான் வந்துட்டு இந்த எபிசோட் வந்துட்டு ஸ்லோவாக போனாலுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் நடுவில் நிறையா சொல்லியிருப்பேன். அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கையில் ஒரு ரெண்டுக்கும் ரேஸ் கை வாக்கருக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கும். அது எந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா ஓரளவுக்கு ஆல்வேஸ் ஒன் பட் பார்ன் ஆஸ் டூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபோர்ஸ் டயட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கரெக்டாக இந்த ஒரு விஷயம் தான் வந்துட்டு நம்ம ஓஷா கிட்டையும் மே கிட்டையுமே இருக்கும். இதே தான் வந்துட்டு நம்ம ரேஸ் கை வாக்கர்கிட்டையும் அதே சமயம் கையில் ஒரு கிட்டையும் இருந்தது. அந்த ஒரு விஷயத்தை டேர்ம் பண்ணுற விதம் தான் வந்துட்டு ஃபோர்ஸ் டயட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ரெண்டு பேத்துக்குள்ளுமே வந்துட்டு அந்த ஒரு கிரேட் பொட்டன்ஷியல் இருக்குங்க. டார்க் சைடுக்கும் லைட் சைடுக்கும் ரெண்டுத்துக்கான அந்த ஃபோர்ஸுமே வந்துட்டு இவங்களுக்குள்ள அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு வெளிப்படுத்துகிற விதமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம கையில் வந்துட்டு ஆர்ஜின் வந்துட்டு லைட் சைட் ஃபோர்ஸில் வந்துட்டு பிறந்தவர், பட் ஆனால் டார்க் சைட் ஆஃப் த ஃபோர்ஸ் யூஸராக இருந்தவர். ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அப்படியே வந்துட்டு நம்ம ரே கிட்ட வந்தீங்க அப்படின்னா ரே வந்துட்டு பிறப்பால் வந்துட்டு டார்க் சைட் ஆஃப் த ஃபோர்ஸ் யூசர் தான், பட் ஆனால் வளர்ப்பால் வந்துட்டு லைட் சைட் ஆஃப் த ஃபோர்ஸ் யூசர் அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் வந்துட்டு அந்த ரெண்டு ஃபோர்ஸுமே வந்துட்டு அதிக அளவில் இருக்குது, பட் ஆனால் அவங்களால அதை கண்ட்ரோலும் பண்ண முடியும். அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு இவங்களை கன்சியூம் பண்ணாமே பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற கிரேட் பொட்டன்ஷியல் வந்துட்டு இவங்களுக்குள்ள இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம மேயும் ஓஷாவையும் வந்துட்டு காட்டியிருக்காங்க. இவங்க தான் வந்துட்டு இவங்களுக்கு முன்னாடி இருந்தால் அந்த ஃபோர்ஸ் டயட் இருக்கிற பர்சன்ஸ் அப்படிங்க மாதிரி காட்டியிருக்காங்க. சரி ஓகே, அடுத்த எபிசோட அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு இந்த எபிசோட வந்துட்டு எனக்கு பர்சனலாக இவ்வளோ டீட்டெயிலிங் இருந்ததுனால எனக்கு பிடிச்சிருக்கு, பட் ஆனால் ரொம்பவே ஸ்லோவாக தாங்க போகுது. எனக்கு அந்த ஆண்ட் ஒரு அசோகா பார்த்த அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு இதில் வந்துட்டு கிடைக்கல அப்படிங்கிறது உண்மைதான். பட் இருந்தாலும் பிளாட் சீம்ஸ் இன்ட்ரெஸ்டிங்க, அதாவது பேக் ஸ்டோரி வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ப்ராபப்ளி அந்த பேக் ஸ்டோரிக்கான ஒரு எக்ஸ்பிளேஷன் வந்துட்டு முழுசாக கொடுக்க மாட்டாங்க எப்படி ஸ்டார் வார்ஸ். இந்த சீரிஸ் முடிகிற வரைக்கும் அதை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். சரி ஓகே, பொறுத்து அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடம் நடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்டன்ஸ் தமிழ் ஷார்ட்ஸ் ஆன் எஸ்என்எஸ். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேரட்டர் உங்களுக்கு துணையாக இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.